டிராயிங். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் 256 வயது வரை வாழ்ந்த ஒரு அதிசய மனிதரை பற்றி என்ன வியப்பான செய்தியை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ அதிக வயசு வரைக்கும் வாழ்றதுனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம். இப்போ எல்லாம் 90 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டாரே, 90 வயசு வாழ்ந்துட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. பலர் இந்த இதில் வந்துட்டு கின்னஸ் சாதனையை படைச்சிருக்காங்க, அதாவது 180 வயசுக்கு மேலே வாழ்ந்து. ஆனால் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 256 வயது வாழ்ந்து சாதனை படைச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட பிறப்பை பற்றி இன்னும் யாருக்குமே சரியாக தெரியல, இவர் எந்த ஆண்டில் பிறந்தாரு அப்படின்னு. ஆனால் இவர் 1677 ஆண்டு பிறந்ததா சொல்கிறாங்க. இவர் தன்னோட 10வது வயசில் தன்னோட வாழ்க்கையை ஒரு மூலிகையாளராக இருக்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாரு. தன்னோட 10வது வயசுலேருந்து ஷான்ஷி, திபெத், சியாம், அப்புறம் மஞ்சூரியா போன்ற நாடுகளுக்கு எல்லாமே பயணம் செஞ்சு அங்கே இருக்க நல்ல அரிய மூலிகைகளையும் சேகரித்து வந்திருக்காரு. இது தன்னோட 100 வயசு வரைக்கும் தொடர்ந்துருக்கு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. தொடர்ந்து ரொம்பவே மெடிக்கல் சத்துள்ள, அதாவது கோஜி பெரிஸ், அதுக்கப்புறம் ரைஸ் வைன், இதெல்லாமே மட்டுமே சாப்பிட்டு தன்னோட உடலை பாதுகாத்து வராரு. 71வது வயசில் இவர் போயிட்டு சீன இராணுவத்தில் வந்து சீன படையில் தற்காப்பு கலை பயிற்றுவிப்பாளராக வந்துட்டு இவர் போய் அங்கே சேர்றாரு. இவர் 23 திருமணங்கள் வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது. இவர் 500 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதரை சந்தித்ததாகவும் அவரு தான் இதுக்கான ரகசியத்தை இவர்கிட்ட சொன்னதாகவும் சொல்றாரு. இவர்கிட்ட நம்ம நீங்க அதிக வயசு வாழ்ந்ததுக்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் புறா போல நடந்து, ஆமை போல அமர்ந்து, அதுக்கப்புறம் நாய் போல தூங்கி வந்துட்டு வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புறா போல நடந்து அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் நடக்கக்கூடாது அப்படின்னு, அதாவது ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்கணும் அதிகமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நாய் போல தூங்கணும்னா எப்பவுமே ஒரு விழிப்போடையே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விழிப்போட அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நம்ம எந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எப்பவுமே அதிகமா டென்ஷனே ஆகக்கூடாது, இதயத்தை சீராகவும் அமைதியாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அதிகமா அரிசி வாங்கி சாப்பிட்டே உயிர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. சீனாவோட வரலாற்று கோப்புகள்ல இவரோட பிறந்த நாள், அதாவது 150வது பிறந்த நாளுக்கும் 200வது பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொன்னதுக்கான கோப்புகளும் இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா கடைசி வயசுல இறக்கும் போது கூட நல்ல கண் பார்வையோட, நல்ல நீண்ட நகங்களோட, ஒரு நல்ல உடன் திறன், அப்புறம் சீரான இரத்த ஓட்டம், இரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்கிறதும், சர்க்கரை இந்த மாதிரி எந்த நோய்களும் இல்லாமல் ரொம்பவே நல்ல உடல் நிலையில தான் இவர் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாமளும் வாழ்ந்தால், நம்ம முன்னோர்கள் கூட சாதாரணமாகவே வந்து 100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு அந்த மாதிரி நிறைய வந்துட்டுனால நம்மளால அப்படி இருக்க முடியல. நம்ம டென்ஷன் ஆகிறது தான் இதுக்கு முக்கிய காரணம். எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் டென்ஷன் அப்படிங்கிற ஒன்று கூடவே கூடாது. எப்பப்போல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிறோமோ அப்பப்போல்லாம் நமக்கு ஆயுள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம டென்ஷனே ஆகக்கூடாது. அப்படி நம்ம டென்ஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதய துடிப்பு, உடல் எல்லாமே சீராக இல்லாமல் தூக்கமின்மையும் வரும். தூக்கமின்மைங்கிற இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் ஆகும்போது நம்மளுக்கு ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் அவங்க இல்லாதனால தான் வந்து அதிக வயது வாழ்ந்ததாக கூறப்படுறாங்க. ஸோ நம்மளும் நம்மளை நல்ல உணவையும் நல்ல உடற்பயிற்சியும் செஞ்சு நம்ம கண்டிப்பாக இன்னும் சில 100 வயசு வரைக்கும் வாழலாம். அதுக்கான சாத்தியங்களும் நிறைய இருக்குது. ஸோ நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி எல்லாத்தோட நம்மளும் நிறைய காலம் வாழலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை ஃப்ரம் மதுமிதா.